பொதுவாக நம்ம ஊரில் பொது இடத்துல ஒரு நபருக்கு பிரச்சனை வந்தால் வேடிக்கை பார்ப்பாங்களே தவிர உதவி செய்ய யாரும் முன்வர மாட்டாங்க. அதற்கு காரணம் நம்மளுக்கு அந்த பிரச்சனை வந்துருமோன்ற ஒரு வித பயம்தான். ஆனால் மதுரையில் ஒரு கர்ப்பிணி பெண் நடு ரோட்டில் செய்த காரியம் அனைவரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு. மதுரை செக்காண்டோர்னி பகுதியில் வாழ்ந்துட்டு வர்றவங்க தான் கவிதா. நிறைமாத கர்ப்பிணியான இவங்க ஒரு நாள் டெய்லி செக்கப்புக்கு மருத்துவமனைக்கு போயிட்டு திரும்பும் வழியில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபரை ஒரு நாய் விடாமல் துரத்திட்டு இருந்திருக்கு. இதனால் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் சற்றே கோபத்தோட அருகில் இருந்த கற்களை எடுத்து நாயை தாக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னைத்தானே காயப்படுத்தவும் செஞ்சிருக்காரு. விடாம குறைச்சிட்டு இருந்த அந்த நாயை திருத்தி அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபருக்கு உதவி செய்ய யாரும் முன் வராத நிலையில இதை பார்த்துட்டு இருந்த அந்த கர்ப்பிணி பெண் அவர் அருகில போய் நாய்க்கு ஒரு பிஸ்கட் போட்டு அதை துரத்தி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை சமாதானம் செஞ்சது மட்டும் இல்லாமல் இனிமேல் நாய் துரத்துனா எப்படி நடந்துக்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அனைவரும் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு தங்களது பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க. மனநலம் பாதிக்கப்பட்ட நபருக்கு கர்ப்பிணி பெண் உதவி செய்கிற வீடியோ சோசியல் மீடியாவில் அதிக அளவு ஷேர் செய்யப்பட்டு வைரலாகிட்டு வருது. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சற்றுமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.